வாசமுதவன் எல்லாரோட இறப்பை பற்றி பேசுகிறாங்க. நான் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறத பற்றி பேச ஆசைப்படுறேன். அவருடைய படங்கள் இந்த சமூகத்தில் பார்ப்பவர்கள் இருக்கும் முறை, தொலைக்காட்சிகள் இருக்கும் முறை, எல்லா தொலைக்காட்சிகளிலும் இந்த படங்கள் ஒவ்வொரு குடும்பங்களோட வாயில்களையும் ஒவ்வொரு வருஷத்துலையும் ஒவ்வொரு முறை கதவை தட்டும் பொழுதும் மாயாண்டி குடும்பத்தாரை பார்த்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தரும் இந்த தங்கச்சியும் அக்காவை பார்த்து அழும் பொழுதும் அந்த அண்ணன் தம்பி உறவுகளை பார்த்து பேசும் பொழுதும் கண்டிப்பாக ராசமுகரம் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கிறார், வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார். ஏன்னா அவருடைய எந்த நிலையிலும் அவருக்கு மரணம் இல்லை. கலைஞனுக்கு வந்து உண்மையிலே மரணம், நல்ல கலைஞர்களுக்கு மரணன்றது இல்லை. அதை பொறுத்தவரை வேறு இடம் தேடி போயிட்டார் அப்படின்றதான். வந்தவுடனே இளவரசன் ரொம்ப அழகாக பேசினார், நலம் நல்ல மாதிரி அவள் நீங்கள் நல்லா இருக்கியா அப்படின்னு, அதுதான் உண்மை. ஸோ அவருடைய பிரிவு வந்து எல்லாருக்கும் வருத்தமாகவும் துயரமாகவும் கஷ்டமாகவும் இருந்திருக்கிறதுனால தான் இப்போ இவ்வளவு பேசுகிறோம். அதே சமயத்தில் அவர் நிறைய கடன்களை சுமந்துட்டு விட்டுட்டு போனதுனால இந்த கூட்டம், இந்த சோகம், இந்த இது எல்லாமே இப்படி நடக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு கலைஞன் இறக்கம் தருவாயில் என்ன நிலையில் இறக்கிறான்றதான் பிரச்சனை. அப்படி நிறைய கலைஞர்களுக்கு இந்த துர்பாக்கியம் நடந்திருக்கிறது. அது ராசமுதல்வனுக்கு நடந்தது வந்து ஒரு மிகப்பெரிய சோகம். அந்த இரண்டு குழந்தைகள், அந்த அன்பு காட்டிய மனைவி, இந்த மூணு பேரையும் தவிக்க விட்டுட்டு அந்த மூணு பேர் தலையிலையும் ஒரு பெரிய நிறைய கடன் பத்திரங்களை மட்டும் சுமையாக கொடுத்துட்டு போன அந்த அபாயகரமான சூழல் வந்து இந்த சினிமாவில் நிறைய பேருக்கு இருக்குது, வெளியில் தெரியலை. நிறைய பேருக்கு நடக்கும், எதுவுமே பண்ண மாட்டோம், எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இது ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டு எங்களுடைய இயக்குநர் சங்கமும் சரி, தயாரிப்பாளர் சங்கமும் சரி, எதிர்காலத்தில் இதுபோல் ஒரு சூழல் எந்த கலைஞனுக்கும் படம் எடுக்கும் தருவாயும் சரி, எடுத்து முடிக்கும் போதும் சரி வரக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி வந்து 100 படம் எடுத்தால் 90 பேர் நஷ்டம்தான் படுறாங்க. அதில் எத்தனை பேர் வெளியூரில் போய் செத்து போயிட்டான் தயாரிப்பாளர்னு தெரியாது. இயக்குனர் தெரிஞ்சவங்க ஃபெமிலியராக இருக்கிறனால பேப்பரில் போட்டாங்க. படத்தை ஒரு படத்தோடு தூக்கி போட்டு ஊருக்கு போய் தூக்கு போட்டு நாடுகள் செத்து போன நிறைய பேர் இருக்கலாம், தெரியாமல் இருக்கு. ஸோ தயாரிப்புன்றது இன்றைக்கி வந்து ஒரு சோகமயமான இடமாக தான் இருக்குது. அந்த இடத்துல இப்போ ராசமாதவனும் ஆடிக்கிட்டது, அவருடைய நோய் அவரை அழிக்கிட்டு போனது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவரோட இறப்பு வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். நான் அவரை வந்து ஒரு பெரிய தைரியமான ஒரு திமிரான ஒரு ஆளாக தான் பார்த்துருக்கேன். இப்பவும் பாருங்கள், எத்தனையோ படத்தோட லோகோ, அந்த கம்பெனியோட லோகோ பார்த்துருக்கோம், ஆனால் இந்த கம்பெனியோட லோகோவுக்கு ஏற்படுற ஈர்ப்பு, ஒரு விறுவிறுப்பு, ஒரு வேகம் வந்து எந்த லோகோவுக்கும் கிடையாது. எல்லா லோகமும் ஒரு சோகமாக ஒரு மெலடியாக தான் இருக்கும். இவன் மட்டும்தான் திமுறை ஒரு லோகோ போட்ட பாண்டி நாடு அப்படின்னு சொல்லி போடும்பொழுது அந்த மீன் கோடி பறக்கும்பொழுது ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டுச்சு எனக்கு. இப்போ இங்கே உட்காந்துருக்கும் பொழுது அப்படி ஒரு திமுறான ஒரு கலைஞன் தான் நான் போய் பேசுவேன். அடிக்கடி வருவார் ஆஃபீஸ் வரும்பொழுது பேசும்பொழுது நான் சொல்லுவேன், இல்லை மரவன் ரொம்ப இதாக இருக்குது, இப்போ பார்த்தனே நம்மளை விட்டால் வேறையானே ஜெயிக்க போகிறான் அந்த ஊரில், நம்மளை ஜெயிக்க வந்தவங்கனே நம்ம ஜெயிச்சுட்டு தானே இருப்போம் அப்படின்னு சொன்னான் அந்த ஆள். இன்னைக்கு ஜெயிச்சாரு, ஆனால் தன்னோட குடும்பங்களை ஒரு ஓரமாக எங்கேயோ அவங்கள குறைக்க சொல்லி விட்டுட்டு போயிட்டார் அப்படின்றப்போ இந்த அவள நிலையிலிருந்து அந்த குடும்பங்களை காப்பாற்றுவது அப்படின்றது வந்து இன்னைக்கு நம்ம யோசிக்கிற ஒரு விஷயமா இருந்தால் கூட அது நிரந்தரமான ஒரு முடிவை யாருக்கும் நாளைக்கு ஏற்படாத அளவு ஒரு முடிவை யாருக்கான ஏற்படலாம், எனக்கு கூட ஏற்படலாம் சொல்ல முடியாது. ஸோ அதனால் அப்போ திருப்பி திருப்பி இப்படி ஒரு கூட்டமும், திருப்பி திருப்பி இப்படி ஒரு நிகழ்வும், திருப்பி திருப்பி அந்த இடத்துல அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்தி கலெக்ட் பண்ணி கொடுக்குறன்ற ஒன்றை தாண்டி நிரந்தரமான ஒரு தீர்வை வந்து எங்கள் இயக்குநர் சங்கமும் சரி, செல்வம் என்னை கண்டிப்பாக யோசிக்கணும், தயாரிப்பாளர் சங்கம் கண்டிப்பாக யோசிக்கணும், அதுக்கு ஒரு முடிவை கொண்டு வர்றதுக்கு உறுதுணையாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த இடத்துல இந்த படம் வெளியிட போகிறோம், வெளியிடுறதுக்கான உறுதுணையை எல்லோரும் செய்வாங்க கண்டிப்பாக, நம்பிக்கை இருக்குது. இந்த சூழலில் செய்யலைன்னா அவங்க கண்டிப்பாக சொன்னதை செய்வாங்க. ஆனால் வெளியிடுறதோடு மட்டும் இல்லாமல் அந்த வெளியிடுற அந்த படத்திலிருந்து வருமானம் வந்து கடன்களை எல்லாம் நிவர்த்தி செய்து மேலும் சில வருமானங்கள் மீது வந்து வர வழி செய்து அந்த குழந்தைகள் மேலே வந்து அந்த அதை ஒரு டெபாசிட்டாக போட்டு கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இந்த படத்தோட கடன் கொடுத்தவங்க எல்லாருமே வந்து பேசினதாக குமார் என்னை வந்து பார்க்கும்போது சொன்னார், எல்லாருமே அது ஒரு மனிதர்கள் அப்படின்ற ஒரு இடத்த வந்து உணர்றாங்க. வராமல் போன காசு, வராமல் போகும் என்று நினைத்த பணம் இந்த படம் வெளியிடுவதன் மூலமாக வருது அப்படின்றப்போ ஏதோ ஒரு பகுதியை வாங்கிக்கிட்டிங்கன்னா அடுத்த பகுதி மிச்ச பகுதி பணம் வந்து நாளைக்கு எந்த வழியும் தெரியாத, எந்த திசையும் தெரியாமல் இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு பயன்படும். அந்த குழந்தைகளோட படிப்பு, ரெண்டும் பெண் குழந்தைகள், 15 வருஷம் கழித்து வளரும் பொழுது கல்யாணத்துக்கு வராங்க எவ்வளோ கேட்கலான்னு தெரியாது. ஸோ அதை அந்த அம்மா படிக்க வைக்கணும்,
ரெண்டு பேரை உருவாக்கணும். ஸோ இதையெல்லாம் மனசில் வச்சு அந்த கடன் கொடுத்தவர்கள் கூட விட்டு கொடுத்து அந்த படம் வெளியிடுவதற்கு உதவி செய்து அந்த படம் வெளியிடுறதை வந்து அந்த பசங்க பேரில் பண்ணணுன்றது என்னோடய ஆசை, என்னுடைய வேண்டுகோள். எனக்கு குமார் வந்து என் ஆஃபீஸில் பார்க்கும்போது சொன்னார், இப்போ எனக்கும் வந்து எனக்கு தெரியாது ராஜமோகன் வந்து ரொம்ப நெருங்கிய பழக்கம் இல்லை, நான் பார்க்கும்போது அண்ணன் பிரியமாக பேசுவேன். ஆனால் இறந்த ஒரு மாத காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு நாள் திடீர்னு நான் என் ஆஃபீஸில் படுத்திருக்கும் பொழுது ஒரு கனவு, அந்த கனவுல வந்து நான் எங்கேயும் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கேன், ஷூட்டிங்கில் பயங்கர கூட்டம் இருக்குது, எங்கள் வீட்டுக்கிட்ட நடந்துக்கிற மாதிரி இருக்குது அந்த ஷூட்டிங். அப்போது வந்து எல்லோரும் சாப்பாடு வேலை மதிய இடைவேளை விட்டுட்டாங்க, எல்லோரும் சாப்பிட உட்காந்து திடீர்னு ஒரு ஆட்டோ வந்து நிற்கிது, ஆட்டோவில் யார் வரானே பார்த்தா கர்ப்பியாக வராப்பில் ராசமோதரம். என்ன கருப்பையா எப்படி இருக்கீங்க அப்படின்னு நான் எனக்கு இறந்ததுன்ற ஒரு மனநிலையே எனக்குள்ளே இல்லாமல் நான் கேட்குறேன், நல்லா இருக்கேனே நீங்கள் நல்லா இருக்கானே அப்படின்னு. நான் நல்லா இருக்கேன் கருப்பையா, என்ன கருப்பையா, நான் என் பசிச்சு சாப்பிட்டு போகிறேன் வந்தேன். அப்புறம் தான் சொல்கிறார், அண்ணே என்னென்ன கருப்பையாக வந்திருக்காப்புல சாப்பிட்றதுக்கு அப்படி. ஸோ எங்கேயோ ஒரு பக்கம் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் அவர் நுழையணும், எல்லார் மனசுக்குள்ளேயும் அவர் இருக்கணும், எல்லாரு கூட அவர் வாழணுன்றவரோட ஏதோ ஒரு ஆசை இன்னும் தொக்கிக்கிட்டே இருக்கு. அதை வந்து ஒவ்வொரு ரூபத்தில் அவருடைய உதவியாளர்கள் அவருடைய கதையை தெரிஞ்சால் அந்த கதையை படம் பண்ணி கொஞ்சம் பணம் கொடுக்கலாம். அவருடைய நண்பர்கள் அவருடைய வேற ஒரு அந்த பாண்டிநாட்டு தியேட்டர்ஸ் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து சில படங்களை பண்ணி அதை ஒரு ஒரு பர்சன்டேஜ் அந்த குடும்பத்துக்கு நாளைக்கு பிற்காலத்தில் கொடுக்கலாம். ஸோ இப்படி ஏதோ ஒரு வகையில் செயலிழந்து வாழ்க்கை இழந்து வழி இழந்து எதுவுமே தெரியாமல் இருக்கிற அந்த குடும்பத்தை ஒவ்வொருத்தரும் தாங்க வேண்டியது ஒரு கட்டாயம். எனக்கிட்ட ஒரு ஒரு கதை சொல்லியிருக்காரு, ஒரு ஊர்லேருந்து நார்த் இந்தியாவுக்கு ஒரு வேலைக்கு போன ஒருத்தன் திரும்பி வரும்பொழுது தன் கிராமத்தையே காணாம் அளவு கஷ்டப்பட்ட அந்த கிராமத்தை தேடி அந்த கிராமத்து மனிதர்களை தேடி அவன் அலைந்தான். அந்த கதையை நீ நடிக்கணும்னு சொன்னார். இப்போ நான் சொல்கிறேன், அந்த கதையை நான் எடுக்கவும், அந்த கதையை நான் நடிக்கவும், அந்த கதையை நான் பண்ணி அதுலேருந்து வர வருமானத்தை அந்த குடும்பத்துக்கு நான் கொடுக்கவும் கண்டிப்பாக சொல்லலை. இப்போது இந்த சூழலில் ஜேகே ரிலீஸ் ஆகப்போகிற நேரத்தில் சென்னை நகரத்தோட முதல் நாள் வசூலை நான் அந்த குடும்பத்துக்கு டெபாசிட் பண்ணேன்.